எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றும் வாழ்க வளமுடன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் சாப்பிடக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்பவே சத்துக்கு நிறைஞ்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பவுலில் உடச்ச கடலைன்னு சொல்கிற பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து சட்னிக்கு குருமாவுக்கு தான் சேர்த்துப்போம். ஆனால் இந்த மாதிரி வெறுமனே ஸ்நாக் ரெசிபியாக கொடுக்குறப்ப இதில் இருக்கிற சத்துக்களான ஃபைபர், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதோட பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியிலிருந்து தச வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சிக்கு இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கும் நல்லது, அதோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, அவங்களோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு சத்துக்கள் இருந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம இப்போ பயன்படுத்துகிற வெள்ளை சர்க்கரையில் வெறும் குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இந்த நாட்டு சர்க்கரையில் இரும்பு சத்து, கால்சியமும் ரொம்பவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா பியூபர்ட்டின்னு சொல்கிற ஏஜ் அட்டன் பண்ணிட்டாவே பார்த்திங்கன்னா குழந்தைங்க மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறப்ப வந்து அவங்களுக்கு அனிமிக் ஆகக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாட்டு சக்கரை கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு சக்கரையாக வாங்கி கொடுங்க. ஏன்னா இப்போ வெள்ளத்துலேயும் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைட்டு எல்லோயிஷ் கலராக இருக்கிற அச்சு வெள்ளத்தையோ குண்டு வெள்ளத்தையோ பயன்படுத்தாதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நாட்டு சக்கரையாக நாட்டு மருந்து கடையில் இல்லாட்டி ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கிக்கிங்க. அது கூடவே நான் இன்றைக்கி என்ன சேர்த்துருக்கேன்னா தேங்காய் துருவல் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்துட்டு தேங்காய் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த தேங்காயில் இருக்கிற பால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வயிற்றில் இருக்கிற குடல் புண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆற்றக்கூடிய சக்தி இதுக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த தேங்காயிலையும் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மூணும் சேர்ந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு நினச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லது. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஸ்நாக் அதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் அம்மா வந்து கிச்சனில் போயிட்டு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செஞ்சு தருவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது ஸ்நேக் வேணும்னு கேட்டால் நம்ம வந்து பேக்கரிக்கு போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேக்கரிக்கு போக ஆரம்பித்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி அம்மா கொடுத்த ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சாப்பிட்டதுனால வந்து நம்ம இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ பேக்கரியில் வாங்கித்தர நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைய மைதா, சர்க்கரை இதெல்லாம் போட்டு செஞ்ச நம்ம பேக்கரியில் வாங்கித்தர அந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸால் வந்து குழந்தைங்களுக்கு நிறையா நோய்கள் வருது. ஸோ நம்ம வந்து பெட்டர் அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபி செஞ்சு தரலாம். நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.